தம்பி பேர் ஜூடா, அண்ணன் பேர் ஜான். அண்ணன் நல்ல அண்ணன், நல்லா படித்து நல்ல வேலையில் வந்து நல்ல பொசிஷனில் அவர் இருந்தார். ஆனால் தம்பி என்ன செய்யலை, அவன் சரியாக படிக்கலை, கெட்ட நண்பர்களோடு போய் சேர்ந்து கெட்ட காரியங்கள் செய்து ரவுடியாகி குடி வெறி கொலை எல்லாத்துலேயும் ஈடுபட்டு அப்படியாகி ஒரு மோசமான நடத்தையில் நடந்து கொண்டு போனான். அண்ணன் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. ஒரு நாள் அண்ணன் வீட்டில் இருக்கிறாரு, திடீர்னு கதவை அப்படின்னு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ போய் திறந்து பார்த்தாரு அண்ணன். அங்கே பார்த்தா தம்பி அப்படியே சட்டையெல்லாம் ஒரே ரத்தம், கையில் ஒரு கத்தி வச்சுக்கிட்டு, அண்ணன் அண்ணன் கதவை தர, போலீஸ் என்ன பிடிக்க வர்றாங்க, சீக்கிரம் சீக்கிரம் கதவை தரங்க அண்ணன் அப்படின்னு. அண்ணனுக்கு புரிஞ்சிச்சு, இவன் ஏதோ கொலை பண்ணிட்டு வந்திருக்கான், அதனால தான் அவன் இந்த மாதிரி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சொன்னேன், என்னடா பண்ண அப்படின்னு, நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன், போலீஸ் என்னை தேடிட்டு வர்றாங்க, பிடிக்கிறதுக்கு வர்றாங்க, என்னை பிடிக்கிறதுக்கு, என்னை காப்பாற்றண்ணே, என்னை காப்பாற்றண்ணே அப்படின்னா. அண்ணனுக்கு உடனே புரிஞ்சு, உடனே சொன்னான், தம்பி உன் சட்டையெல்லாம் கழட்டு, நீ என் சட்டையை போட்டுக்கோ, நான் உன் சட்டையை போட்டுக்கிறேன், இந்த கத்தியை கூட என் கருத்து கருத்தில் கொடு அப்படின்னு வாங்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கிடச்சி, கதவை திறந்தான், பார்த்தா யார் இருக்கா, போலீஸ்கார். எங்கவன் 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 அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அண்ணன் என்ன சொன்னான், இதோ நான் தான் அப்படின்னு. ஆனால் அண்ணன் பாவம் செய்யலை, தம்பி தான் செஞ்சுருந்தான், தம்பி போய் ஒளிஞ்சிக்கிட்டான், அண்ணன் தான் என்ன செய்கிறான், போலீஸ்காரங்கிட்ட தான் செஞ்சதாக, அந்த கொலையை செஞ்சதாக தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்போ அவனை பிடிச்சிட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போய் அங்கே ஜட்ஜுக்கிட்ட கொண்டு போனவுடனே ஜட்ஜு தீர்ப்பு என்ன சொன்னார், இவன் கொலை தூக்கியில் போட்டு கொலை செய்யுங்க, இவனை இவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் ஒன்றும் செய்யாத போதும் தம்பிக்காக அவன் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டான். சாகரத்துக்கு முந்தி தம்பி வந்தான், தம்பியை பார்த்து சொன்னான், தம்பி இன்னைக்கு உனக்காக உன்னுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்காக நான் இப்போ போகிறேன் சிலுவை தூக்கு தண்டனைக்கு, ஆனால் இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத, நீ நல்லவனாயிரு, உனக்காகத்தான் நான் செய்ய போகிறேன் அது அப்படின்னு சொல்லி போய் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அண்ணன் அவனுக்காக மரித்தான். நம்ம மூத்த அண்ணன் தான் இயேசு கிறிஸ்து, அவர் எல்டர்ஸ் பிரதர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹீ டிண்ட் டூ எனி சின், ஹீ டிண்ட் டூ கமிட் எனி அட்ராசிட்டிஸ், பட் He took all our sins, your sins, my sins, and everybody's sins, and suffered the punishment because He loves us. He didn't want you to suffer. He didn't want you to go to hell. So Jesus took the sins of all of us. That's why the Bible says in this particular verse we read in 1 Peter 2:24, will you please put it? It says here, Jesus took our sins, that we being dead to sin should live unto righteousness. He wants us to live a good life for Jesus, because Jesus has already taken our sins. And when we come to Jesus and ask Him, He forgives us freely. He doesn't ask any money. He doesn't ask any other sacrifice. He gives us the choice. Please accept this forgiveness freely. I have taken your place on the cross. That's how He did it on the cross. Do you believe in Jesus Christ? Do you believe that He died for you? If you are the only person who needed salvation, Jesus would have died for you. If you are the only person in this world who needed to be saved, Jesus would have given His life for you. நீ தான் ஒரே ஒரு ஆள் தான் ஒருவேளை இந்த உலகத்தில் பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்க இருக்கும்போது உனக்காக இயேசு அந்த தண்டனையை தன் மேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், கொள்வார். இன்றைக்கு இயேசு நம்ம அந்த சிலுவையை பற்றி படிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். பிகாஸ் ஆஃப் த கிராஸ், அந்த சிலுவையில் இயேசு ரத்தம் செஞ்சு மறித்ததுனால இன்றைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, பாவ மன்னிப்பு. அவர் சிந்தின சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள்
மன்னிக்கப்பட்டது. மை சின்ஸ் ஆர் ஃபர் கிவன் பிகாஸ் ஜீசஸ் ஷெட் இஸ் ப்ரெஷியஸ் பிளட் ஆன் த கிராஸ். ஹல்லேலூயா. டு யூ பிலீவ் தட் ஜீசஸ் டைட் ஃபார் யூ? எவ்ரிபடி, எவ்ரி ஒன் ஆஃப் யூ பிலீவ் தட் ஜீசஸ் டைட் ஃபார் யூ? உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று நம்புகிறீங்களா? ஏற்றுக்கொள்வீங்களா? அவர் இலவசமாக அதை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு இலவசம். இன்றைக்கு அநேகம் பேர் பாவம் போக்கும்படியாக, சாபம் போக்கும்படியாக அவர்கள் பலவிதமான இடங்களிலே போய் மாந்திரீகம், மற்ற காரியங்கள், மந்திரிச்சு இதெல்லாம் பணம் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கில். ஆனால் இயேசுவிடத்தில் வந்தால் ஒரு பணமும் கேட்கறதில்லை. அவர் எந்த விதமான சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரே நமக்காக சாக்ரிஃபைஸ் ஆனார், பலியானார். அவருடைய தியாகத்தினாலே, அந்த தியாகத்தினாலே தான் நாம் இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு சிலுவையில் என்னென்ன சகித்தார் தெரியுமா? முதலாவது நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு தண்டனையை அனுபவித்தார். ஹி டுக் ஆல் அவர் சின்ஸ் அண்ட் டைட் ஆன் த கிராஸ் ஃபார் அவர் சின்ஸ். பிகாஸ் இஃப் யூ கமிட் சின், the sin brings you death. That's the final end. Paavamna enna theriyuma? Ungalku theriyuma paavamna enna nu solunga? Paavamna enna ma achida? Paavamna enna? Poi solradhu paavam. Appuram enna seiyradhu? Tappu seiyradhu paavam. Enna maari tappu? Innorthar porula thiridikiradhu. அப்புறம் வேறு என்ன பாவம் செய்கிறோம்? இன்னொருத்தர் போய் வேண்டாத டைம் போய் அடிக்கிறது, மற்றவங்களை அடிக்கிறது. அப்புறம் பேட் வேர்ட்ஸ் சொல்லி திட்டுறது. நிறையா லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும்ல. எல்லா பாவத்துக்காகவும் என்ன செஞ்சிட்டாரு? அதுக்கு எல்லாத்துக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது அதுக்கு தண்டனை என்ன? மரண தண்டனை தான். ஆனால் அந்த மரண தண்டனையை எனக்கும் உங்களுக்கும் பதிலாக இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹீ டுக் த பனிஷ்மெண்ட். நீங்கள் இனி அந்த பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை. யூ நீட் நாட் ஹாவ் டு சஃபர் த பனிஷ்மெண்ட் ஃபார் யுவர் சின்ஸ். ரெண்டாவது அவர் என்னத்தை சுமந்தார் தெரியுமா? சாபங்களை. நம்முடைய நமது பேரில் வருகிற எல்லா சாபங்கள், சாபம்னா என்ன? கர்ஸ். நமது பேரில் என்னென்ன சாபம் இருக்கோ அந்த சாபத்தையெல்லாம் நீக்கும்படி அவர் என்ன செஞ்சார்? அவர் நமக்காக சாபமானார்னு போட்டிருக்கு வேதத்தில். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார். உங்கள் வீட்டில் சாபம் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி நஷ்டம்லாம் உங்களுக்கு உண்டாகுதுன்னு திடீர்னு மாந்திரிகக்காரன் வந்து சொல்லிடுறான். அப்போ என்ன செய்கிறோம்? ஐயோ, அப்போ இந்த சாபத்துக்கு என்ன விமோசனம் பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே காசு கொடுத்து அவன் கேட்குறான், எவ்வளோ காசு வேணும்ப்பா? 10 லட்சம் வேணும்மா. அப்போ அதை கொடுத்து அந்த சாபம் நீங்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாந்திரிகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாந்திரிகத்தினால பிரயோசனம் இல்லை. இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட், ஹீ பிகேம் கர்ஸ் ஃபார் அஸ் அண்ட் ஹேஸ் டெலிவர்ட் அஸ் ஃப்ரம் த கர்ஸ் ஆஃப் த லா. ஜீசஸ் கிரைஸ்ட் கிவ்ஸ் இட் ஃப்ரீலி டு அஸ். இயேசு கிறிஸ்து இலவசமாக அதை நமக்கு தருகிறார். எந்த குடும்பத்திலே சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை இயேசு நீக்க முடியும். இயேசு மாத்திரமே நீக்க முடியும். அதை இயேசு இலவசமாக செய்கிறார். ஹி டஸ் இட் ஃப்ரீலி. ஹி ரிமூவ்ஸ் ஆல் த கர்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி ஸோ யூ கேன் ரிசீவ் த பிளஸ்ஸிங் ஆஃப் காட். ஆல் த பிளஸ்ஸிங் காட் ப்ராமிஸ் டு ஏப்ரஹாம் யூ கேன் ரிசீவ். ஆபிரஹாமுக்கு தேவன் வாக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு அவர் கொடுக்கிறார். நாட் ஓன்லி தட், the Bible says he took our sins and sicknesses upon the cross. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். He took all our weaknesses and infirmities and he died for us. The Bible says he sent his word and healed them and delivered them from all their difficulties and diseases. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி சகலவிதமான வியாதிகளிலிருந்து நம்மை சுகமாக்குகிறார். ஹீ டுக் அவர் சிக்னஸஸ் ஆன் த கிராஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் வீ கேன் நவ் பி ஃப்ரீ ஃப்ரம் த சிக்னஸ். வி கம் டு ஜீசஸ் அண்ட் ஆஸ்க் ஹிம் அண்ட் ஹீ ஹீல்ஸ் அஸ். ஹீ ஹீல்ஸ் அஸ். ஹீ வாஸ் ஓன்ட் ஃபார் அவர் டிரான்ஸ்கிரஷன்ஸ்.
He was bruised for our iniquities. The chastisement of our peace was upon Him, and by His stripes we are healed. We are healed. நாம் அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அந்த வசனம் முதல்ல வாசித்த வசனத்தில் பார்த்தீங்களா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சார், அவர் நமக்காக அவர் அந்த பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நமக்கு பதிலாக அவர் தன்மேல் அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு, 1 பேதுரு 2:24 சொல்லுகிறபடி அவர் நமக்காக சிலுவையில் அங்கே நாம் பார்க்குறோம், தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு உன்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். எப்படி தழும்பு வருது? ஹவு டு யூ கெட் தீஸ் ஸ்கார்ஸ் ஆர் ஸ்ட்ரைப்ஸ்? இஃப் யூ ஹேவ் அன் இன்ஜுரி, இஃப் யூ ஹேவ் அ வவுண்ட், யூனோ ஆஃப்டர் தட் யூ கெட் த ஸ்கார். அண்ட் இஃப் இட் இஸ் அ டீப் கட், த ஸ்கார் வில் ரிமைன் ஃபார் எவர். நம்ம கையில் தழும்பு எப்படி வருது? கையில் ஒரு காயம் அல்லது வெட்டு ஏற்பட்டால் அதனால் வருது. இயேசுவினுடைய சரீரம் முழுவதும் தழும்பு தான். ஏனென்றால் அவரை சாட்டையினால் அடித்தார்கள். 39 முறை அந்த சாட்டையில் இரும்பு அந்த எலும்பு இதை ஈயக்குண்டு எல்லாம் வச்சு அடித்தாங்க. அவர் முதுகில் 39 தடவை அடித்தாங்க. அவருடைய சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஆல் ஹிஸ் ஃப்ளஷ் கேம் அவுட் அண்ட் த போன்ஸ் கேன் பி சீன். அவ்வளவாக பாடுபட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய கை கால் தலை எல்லாவற்றிலையும் ரத்த வளராயிட்டார். அவரை பார்க்கும்போது நமக்கு அவரை விரும்பத்தக்க ரூபமில்லை. ஹி வாஸ் ஸோ பேட்லி அஃப்ளிக்டட். வென் வி சீ ஹிம் வி டோன்ட் டிசைர் ஹிம் அட் ஆல். ஹி இஸ் ஸோ அக்லி அட் தட் டைம் பிகாஸ் ஆஃப் அவர் சின்ஸ். ஹி கிளாட்லி டுக் இட். நவ் ஹி இஸ் ஆஃபரிங் இட் ஃப்ரீலி. ஹவ் மெனி ஆஃப் யூ வாண்ட் ஜீசஸ் டு ஃபர்கிவ் யுவர் சின்ஸ்? எத்தனை பேருக்கு ஏசு உங்கள் பாவத்தை மன்னிக்கணும்? உங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. இஃப் யூ வாண்ட் யுவர் சின்ஸ் டு பி ஃபர்கிவன், ஐ வாண்ட் யூ டு லிஃப்ட் அப் யூர் ஹேண்ட்ஸ் அண்ட் வீல் ப்ரே ஃபார் யூ. க்ளோரி டு காட், ஐ வில் ப்ரே ஃபார் யூ ரைட் நவ். இப்பொழுதே நான் ஜெபிக்கலாம். கைகளை கீழே போடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த கைகளை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்து எனக்காக சிலுவைக்கு சென்றார். என்னுடைய பாவங்களை, சாபங்களை, ரோகங்களை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எனக்காக பாவத்திலிருந்து ஒரு பெரிய விமோசனம் கிடைத்து விட்டது. அவன் வியாதியிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் எனக்கு விமோசனம் கிடைத்து விட்டது என்று சொல்லி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஐ தேங்க்யூ லார்ட் ஃபார் கிவிங் மீ த ஃப்ரீடம் ஃப்ரம் சிக்னஸஸ் டிசீசஸ் அண்ட் கர்சஸ் பிகாஸ் ஐ ஹவ் பீன் டெலிவர்ட் பை யூ. யூ டுக் மை பிளேஸ் ஆன் த கிராஸ். பிகாஸ் ஆஃப் தட் ஐ ஆம் ஃப்ரீ டுடே. ஐ தேங்க்யூ ஸோ மச். Help me to live for you. In Jesus' name I pray. Amen. Amen. இனிமே நம்ம எப்படி ஜீவிக்கணும்? ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக பிரியமாக ஜீவிக்கணும். இனி நம்ம இந்த மாதிரி பழைய பாவங்கள் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ளணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பிபிஎஸ் முடித்து போகும்போது உங்கள் வீட்டிலேயே சொல்லணும், என் பிள்ளை இப்போ ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறதில்ல, திட்டுறதெல்லாம் இல்லை, ஒழுங்காக இருக்கிறான், நல்லா இருக்கான், என்னாச்சு பிபிஎஸ் போயிட்டு வந்தான் அப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. சொன்னால் நல்லாயிருக்கும்ல? ப்ரைஸ் த லார்ட். காட் பிளெஸ் யூ.